சீடர்களே இறை எழுக்கின்றார் அன்பில் இணைக்கின்றார் புது உலகொன்றை படைத்திட வாருங்களே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான மக்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலையும் இரத்தத்தையும் முதன் முதலாக தனது உள்ளத்திலே தாங்க இருக்கின்ற இந்த சகோதரர் ரூபனுக்காக இந்த திருப்பள்ளியில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். தூயாவியானவருடைய வல்லமை ஆற்றல் இவரிலே நிரம்ப பொழியப்படவும் இவர் வழியாக இவரது குடும்பத்தை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் திருப்பள்ளியிலே உருக்கமாக வன்றாடுகிறோம். மேலுமாக இறைவனில் நல்மரணம் அடைந்திருக்கின்ற அருள் சகோதரி பெஞ்சமின் அவருடைய ஆண்மலை பாட்டிக்காக ஒப்பு கொடுக்கின்றோம். மேலுமாக பிரிஜித் பெர்னாண்டோ அவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் இந்த திருப்பள்ளிகளை நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். மேலுமாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக பல்வேறு எதிர்பார்ப்புகளோடும் தேவைகளோடும் மனக்குழப்பங்களோடும் சஞ்சலங்களோடும் பாரச்சுமைகளோடும் நாம் இந்த திருப்பள்ளிகளை பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய அருக்கரம் நம்மை தொட வேண்டும் என்றும் இந்த திருப்பலி வழியாக நாம் அவருடைய ஆற்றலை பெற வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் முருக்கமாக மன்றாடுகின்றோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமிருந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையே எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் இல்லை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
என்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருடைய ஆழத்திலே உம்முடைய பாடுகளிலே எங்களுக்கு விட்டு சென்றீரே. ஓம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறுபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 5-18 வரை. அந்நாள்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எரிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கியோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை செய்யூசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியினால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரில் உள்ள செய்யூசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்களினங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
யோவான் செய்தியிலிருந்து வாசகம் அழகு 14 இறை சொற்றொடர்கள் 6 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையே எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறியவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, நம் கத்தோலிக்க திருவையானது இப்படிதான் இறைவேண்டல் செய்ய வேண்டும், இப்படிதான் ஜபம் செய்ய வேண்டும் என்று ஒரு சில வழிமுறைகளை வகுத்து கொண்டுள்ளது. அவற்றில் மிக முக்கியமானது, மிக விடாப்பிடியாக பிடித்திருப்பது 2 விஷயங்கள். ஒன்று, நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த விண்ணுலைகள் இருக்கின்ற அந்த மன்றாட்டு. இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட என் பெயரால் கேட்கக்கூடிய அந்த மன்றாட்டு. அதாவது ஒவ்வொரு இறைவேண்டல், அதாவது ஜபத்தின் இறுதியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் கேட்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல், அதாவது முதல் இறைவேண்டல், விண்ணுலகில் இருக்கிற என்ற தந்தையை அந்த வேண்டலை நாம் பார்த்து கொண்டமே ஆனால், இந்த ஜபம் எல்லா ஜபங்களிலும் சிறந்ததாகவும் மேன்மை பெற்றதாகவும் இருக்கின்றது. நாம் பார்த்திருக்கலாம், எங்கும் பார்த்திருக்கலாம், ஏன் திருப்பலியிலும் கூட அது இடம்பெற்றிருக்கும், ஜபமாலையிலும் இடம்பெற்றிருக்கும், குருக்கள் வாசிக்கக்கூடிய திருப்புகள் மாலையிலும் இடம்பெற்றிருக்கும், மாலை ஆராதனையிலும் இடம்பெற்றிருக்கும், ஏன் பாவ சங்கீர்த்தனத்தில் கூட அதிகமான பாவ பரிகாரத்துக்கு வழங்கக்கூடிய ஜபமாக இந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை என்ற ஜபம்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். கூடுதலாக இறப்பு திருப்பலியிலும் கூட ஆன்ம இழைப்பாட்சிக்காக 3 பரலோகங்களில் இருக்கிற என்று பிதாவே என்ற ஜபத்தை சொல்லுங்கள் என்று திரு அவை நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆக இந்த ஜபத்தை ஏன் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி திருவை நமக்கு தந்துள்ளது என்றால், இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தையை நோக்கி வேண்டுவதற்காக சொல்லி கொடுத்த ஜபமாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்த்தோமேயானால், இன்றைய நற்செய்தி இடம்பெறுகின்ற எனது பெயரால் வேண்டுங்கள் என்ற பகுதியாக பார்க்கலாம். நாம் இதை திருப்பலியில் பார்க்கலாம். திருப்பலியில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மன்றாட்டும் குருவானவர் வாசிக்கும் பொழுது, என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம், உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தின் வழியாகவுமே மன்றாடுகிறோம் என்று ஒவ்வொரு மன்றாட்டின் முடிவிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் வழியாக மன்றாடுகிறோம் என்ற மன்றாட்டு முடியும். திருப்பலியில் விசுவாசிகள் மன்றாட்டை தவிர மற்ற எல்லா மன்றாட்டும் இந்த சொற்றொடர்கள் அடங்கியிருப்பதாக இருக்கும். அதே போல் திருப்பலிக்கு வெளியிலும் குருவானவரோ மற்ற யாரும் வேண்டும்போது, இவற்றை எல்லாமே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் என்று கூறுவதாக நாம் பார்க்கலாம். ஏன் இவ்வாறு கூறப்படுகிறது என்று பார்த்தோமே ஆனால், இதனுடைய அடித்தளம் விவிலியத்தில் அடங்கியிருப்பதாக கூறுகிறது. அதிலும் சிறப்பாக இன்றைய நற்செய்தியில் அடங்கியிருப்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த 2 இறைவேண்டலும் இந்த 2 ஜபங்களிலும் விவிலியத்தில் அடித்தளமாக கொண்டுள்ளது. அதிலும் சிறப்பாக இந்த 2 ஜபங்களையுமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துள்ளார்.
நாம் இன்றைய நற்செய்தியில் கேட்டிருக்கலாம், இருந்தாலும் விபிலியம் வாசித்து வைத்திருப்பவர்கள் யோவான் 14:13-14 என்ற இறைவார்த்தையை வாசிப்போம். யோவான் 14:14 இறைவார்த்தைகள் 13:14. அன்புக்குரியவர்களை, இங்கே நாம் பார்த்தோமே ஆனால் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன், நீங்கள் என் பெயரால் கேட்பவற்றை எல்லாவற்றையும் நான் செய்வேன். முதல் வசனத்தில் எதை கேட்டாலும், அதாவது எல்லாவற்றையும் என்ற ஒரு வார்த்தை அங்கு கையாளப்படுகின்றது. இரண்டாவது வசனத்தில் எதை கேட்டாலும், இந்த இரண்டு வசனத்தில் இந்த இரண்டு வார்த்தையை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் இந்த இரண்டு வார்த்தையும் ஒரே பொருளை தான் தரும். என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று. ஏன் இந்த வசனங்களில் இரண்டு முறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி பார்த்தோமே ஆனால் இரண்டு முறை கூறுவதனால் மிகவும் அடித்தளமாகவும் ஆணித்தனமாகவும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை இந்த இறை வார்த்தை நமக்கு தருகிறது என்பதை பார்க்கலாம். இதே வார்த்தையில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த வழியாக இறைவேண்டல் செய்தால் தந்தை மகன் வழியாக மாற்றி பெறுவார் என்ற ஒரு சொல்லாடலும் அங்கு கையாளப்பட்டிருக்கிறது. ஆக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டும் போது அங்கு தந்தை மாற்றி பெறுகிறார், தந்தை மகன் வழியாக மாற்றி பெற்று நம்முடைய வேண்டல்களுக்கு செவிமடுத்து நமக்கு செய்வார் என்ற ஒரு உறுதிமொழியை இன்றைய வாசகம் நமக்கு தருகிறது. சரி, இன்னின்றைய காலகட்டங்களில் நாம் எதற்காக ஜபிக்க வேண்டும்? கொரோனா, வேற கேன்சர் பேஷண்ட், சரி, ஆட்சித்தலைவர்கள். மிக முக்கியமானதாக இன்றைய ஆட்சித்தலைவர்களுக்கு நாம் வேண்டுவதாக இருக்கின்றது. இன்று நாம் கத்தோலிக்கத்தில் உள்ள பல மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்றால், அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அரசியலுக்கும் திருச்சபைக்கும் என்ன சம்பந்தம், அரசியல் வேறு கிறிஸ்தவ வாழ்க்கை வேறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய மக்களுடைய மனநிலையும் பல வகையில் உண்டு. ஆனால் திருவவை நமக்கு அரசியல் தலைவர்களுக்காகவும் நம்முடைய ஆட்சி தலைவர்களுக்காகவும் வேண்ட நம்மை அறிவுறுத்துகின்றது. திருப்பலியில் இடம்பெறுகின்ற விசுவாசியல் மன்றாட்டில் முதல் மன்றாட்டு எவ்வாறு நீங்கள் திருச்சபைக்காக மன்றாடுகிறீர்களோ அதே போல் இரண்டாவது மன்றாட்டை நம்மை ஆளுகின்ற ஆட்சி தலைவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்று நாம் தேர்ந்தெடுக்கின்ற இந்த ஆட்சி சிறுபான்மையினர் மக்களுக்கான ஒரு ஆட்சி என்று நாம் அனைவரும் இந்த ஆட்சியை ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக பார்த்தோம். ஆனால் வாக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த நாளிலிருந்தும் வாக்கு எண்ணிக்கை செய்யப்படுகின்ற இந்த நாளுக்குள் நடந்த அந்த ஒரு நிகழ்வு நம்முடைய நம்பிக்கை அனைத்தையும் சின்ன பின்னமாக நொறுக்கிவிட்டது. அவன் நாம் அனைவரும் அறிந்தது போல் அந்த நிகழ்வு ஸ்டெர்லைட், 13 உயிர்களை காவு வாங்கிய அந்த நாசக்கார ஸ்டெர்லைட்டை நாங்கள் திறக்க மாட்டோம் என்று உறுதிமொழி கூறியதை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இன்று பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லி அந்த ஆலையை திறக்க வழிவகுக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ஆட்சி நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யுமோ என்ற ஒரு பயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன் இன்று நாம் பார்க்க போது கூட பலவிதமான கேள்விகளோடு நாம் அவர் இந்த ஆட்சி முறையை பார்க்கின்றோம். எவ்வாறு நமக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்த ஒரு ஆட்சியை இன்று பலவிதமான ஐயப்பாடோடு பலவிதமான கேள்விகளோடு இந்த ஆட்சியை, இந்த ஐந்தாண்டு ஆட்சி எப்படி இருக்குமோ என்று நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக கொரோனா, கொரோனாவை இந்த ஆட்சி கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா, என்னுடைய ஆட்சியில் ஊரடங்கு இருக்க வாய்ப்பில்லை என்று கூறும்போது இனி நம்முடைய தமிழகத்தில் ஊரடங்கு இருக்குமா இருக்காதா, 10 ஆண்டுகளுக்கு முன்பு எதனால் ஆட்சி மாற்றம் பெற்றது என்று நாம் பார்த்தோமையானால் அன்று நிலவிய மின்வெட்டு இனி இந்த ஆட்சியிலும் அந்த மின்வெட்டு நிகழுமா நிகழாதா, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுமா படாதா, அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றுவார்களா, மாநிலத்தில் சுய ஆட்சி மீண்டும் எழுப்பப்படுமா, இனி 5 ஆண்டுகளில் மத்திய அரசோடு கைகோத்து நம்மை கையில் கழுவி விடுமா, அல்லது ஆரியத்தால் வீழ்ச்சி திராவிடத்தால் எழுச்சி என்ற வரலாறு மீண்டும் தொடருமா என்று பலவிதமான கேள்விகளோடு இன்றைய ஆட்சி, இன்றைய பதவியேற்கக்கூடிய இன்றைய புதிய ஆட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த கேள்வி எல்லாவற்றுக்கும் பதில் உங்களிடமும் இல்லை, என்னிடமும் இல்லை, ஏன் ஆள்பவர்களின் கூட இந்த கேள்விக்கான பதில் இல்லை. கேள்விக்கான பதில் அனைத்தையும் அறிந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தை கடவுள். ஆக அப்படிப்பட்ட அந்த கேள்விக்கான பதிலை, அந்த கேள்விக்கான முன்னெடுப்பை நாம் தந்தையிடம் தொடர்ந்து மண்டாடுவோம். இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லிக் கொடுத்தது போல்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தொடர்ந்து நம்முடைய மன்றாட்டுகளை நாம் மன்றாடும் போது அந்த மன்றாட்டு கேட்கப்படும். அதனால் நமது வாழ்வில் பல முன்னேற்றங்கள் நாம் காண முடியும் என்பதை இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இத்தகைய சிந்தனையோடு தொடர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுவோம். இத்திருப்பலியும் அவருடைய பெயரால் மன்றாடுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் கூட மானபலி இல்லாமல் தந்தை யாகிரிவனுக்கு ஏற்றதாகும் படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. பேரரும் ஜோதியே இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் இப்புக்குரிய செய்யிடுமாம். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் உடந்து தம்மை கையளித்து உம்முன் தொடுமுன் இடையராது பருந்து வேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றில் மிக்க ஒரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. Watching
வழிநிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே எம்முடைய ஆவியை பொழிந்து யான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இறப்பினை வீர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை நோக்கி ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திரம் என்று ஊழியம் புரிய தகுந்த வழியை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களையும் தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும், எனவே தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாக ஸ்டீஃபன், இணை ஆயர்கள், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்த திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசிப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்க வந்தோராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நெய் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்மரம் அருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல கிருபனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பல் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நிலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்.
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை முக மலர்ச்சியோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்கு வந்தவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற ஒரு பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்.
வாழ்வளிக்கும் வல்லலேயும் இறைவா, கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். இம்மையா மறுமையா என தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இவ்வுலக வாழ்வில் உடல் அளவிலும் உள்ளத்து அளவிலும் போராடும் அனைத்து மக்களுக்கும் வெற்றியை அளித்திருளும். தொற்று நோயின் பயத்திலிருந்து உலகம் விடுபட்டு உம்மை முகமுகமாய் தரிசிக்கவும் உம்மை அனுதினமும் பெற்றிடவும். அதனால் வாழ்வில் நாங்கள் உம்மை பிறருக்கு பிரதிபலிக்க உமது இரக்கத்தை பொழிந்தருளும். எவ்வாறு புனித சூசைப்பெரில் நீர் இறை திட்டத்தை நிறைவேற்றினீரோ அவ்வாறே எங்களிலும் உம் இறை திட்டம் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஏற்று வழி நடத்தும் ஆண்டவரே, ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேர் இன்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் கடவுள் என்றும் நம்மோடு. பரிசுத்த பரம திவ்ய நற்க